பதவியும் பவரும் வாங்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட ஞாபகம் இருக்கா இல்லையா இஷ்டத்துக்கு பேசுற என்ன பண்ணுவீங்க கொண்டுருவீங்களா ஊருக்குள்ள வந்தா கொண்டுருவீங்களா வணக்கம் வாழ்வளமுடன் நான் உங்கள் முருகப்பெருமாள் அனைத்து நல்லுள்ளம் கொண்ட மக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மக்கள் அனைவரும் ஜோதிடத்தை நம்பி நிறைய பேர் திருமண பொருத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜோதிடத்தை நம்பி தான் பார்க்குறீங்க ஜோதி வந்து நம்மளுக்கு தொழில் எப்படி இருக்கும் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக ஜோதிடத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும்ங்கிறது ஏற்கனவே நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அதனால் ஜோதிடத்தை நம்பி போகிற மக்கள் அனைவரும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடச்சிராதா நம்ம திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இப்படி எதை எடுத்தாலும் ஜோதிடத்தை மையப்படுத்தியே நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் ஜோதிடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் கடந்த ஐம்பது வருட காலமாக பூமி அஞ்சு செகண்டு வேகமாக சுற்றுது அதனால் பூமியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக அறிவிக்க கொடுக்குறாங்க அப்போது அஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்போது லக்னத்துக்கு ஒன்பது பாதம் இருக்கும் ஒரு லக்னம் புள்ளிங்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும் லக்னம் அப்போது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்கும்போதே உங்களுடைய லக்கணம் கண்டிப்பாக மாறும் நீங்கள் இருக்கிற லக்கணத்துக்கு பொருத்தமோ இல்லை தொழிலோ இல்லை குழந்தையோ எந்த பொருத்தம் எந்த தேவைகள் பார்த்தாலும் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் இப்படி எல்லா வீடுகளும் மாறும் இப்படி மாற்றப்பட்ட ஜோதிடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன் அளிக்குமானால் நிச்சயமாக பலன் அளிக்காது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்கிறது ஒரு விஞ்ஞானபூர்வமாக அறிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கே பருவகாலங்கள் நிறையா மாறிடுச்சு சூரியன் க க உதிக்க வேண்டிய நேரங்களில் உது கரெக்டாக உதிச்சு கரெக்டாக மறையுதா இல்லைன்னா இல்லை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரக சுழற்சிகள் மாறிடுச்சு அதனால தான் நிறைய நோய் நொடிகள் பரவுது அமாவாசை பௌர்ணமி மாறுது இந்த மாதிரி நிறைய கிரக கோளாறுகள் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு காரணம் பூமியினுடைய சுழற்சி அதிகமானதுனால மட்டும்தான் அன்றைக்கி சூரிய ஒளி சூரியனுடைய கதிர் அலைகளையும் கதிர் ஒளிகளையும் வச்சு நிர்ணயித்த ஜோதிடம் சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து இத்தனை மணிக்கு உதிச்சு இத்தனை மணிக்கு மறைகிறது பன்னிரெண்டு மணி நேரம் அது மறைஞ்சதுக்கப்புறம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் அப்போ முதல் ஜாமன் ரெண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம்னு அந்த ஆறு காலத்தையும் ஆறு காலத்தையும் உங்களுக்கு ஆறு ரெண்டு பன்னெண்டாக பிரித்தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு காலத்துக்கும் ரெண்டு மணி நேரம்னு எடுத்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு லக்னம் மாறும் இப்போ ஒன்பது பாதத்துக்கு அது எவ்வளோ வேகமாக மாறுது அப்போது உங்களுடைய லக்னம் புள்ளி தப்பு லக்னம் தவறு இதை சரிபடுத்தாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி திருமண பந்தம் நிறைய கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அதே மாதிரி இன்னைக்கு நடக்கும்னு சொன்ன காரியம் நடக்காமல் போகிறது இன்னைக்கு திருமண பந்தம் உடையிறது நம்ம எதிர்பார்த்த எந்த விஷயம் நடக்காம போகிறதுக்கு காரணம் இந்த நேரம் தவறுமை நேரம் தவறியமையே காரணம் இந்த நேரம் சரியான நேரத்தை கணிக்கலைன்னா ஜோதிடம் நிச்சயமாக தவறாயிடும் நம்ம பிறந்த நேரத்தை டாக்டர் கரெக்டாக குறித்து கொடுத்துருக்காங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதை குறிச்சா தான் சரியான நேரம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமே இல்லைங்கிற பொழுது ஜோதிடம் எப்படி சரியாக இருக்கும் அப்போது விஞ்ஞானத்தில் கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் இந்த உலகத்தை இயக்குதுங்கிறது விஞ்ஞான பூர்வமாக அறிவிக்கிறாங்க அந்த காலத்திலே கிரகங்களையும் பிரபஞ்சத்தையும் நம்ம ஜோதிடத்தில் கட்டமைத்து நம்ம வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு நல்லதையும் தீமதையும் நல்லதையும் தீமையும் செய்துங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டறிந்து நமக்கு அதை ஒரு பாடமாகவும் வழிகாட்டியாகவும் கொடுத்த ஒரு ஜோதிடங்கிறது ஒரு ஆன்மீக கலைகளில் மிக புனிதமான கலை அது ஏட்டுச்சுவடையிலருந்து ஓலைச்சுவடியிலிருந்து எல்லா விஷயங்கள்லையும் ஜோதிடம் இருக்குது எண்ணெயில் ஜோதிடம் வாக்கு ஜோதிடம் ஓலைச்சுவடியில் பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய ஜோதிடத்தை மையப்படுத்தி பல ஆலயங்கள் வரைக்கும் கட்டுறதே அந்த ஜோதிடத்தை மையப்படுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் எப்போ உயர்வான் தாழ்வான் எப்போ மரணிப்பான் எப்போ தனிப்பாங்கிற வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை மற்றவர்களால் கணிக்க முடியாததை கூட ஜோதிடத்தில் கணிக்க இயலும் அப்பேற்பட்ட ஜோதிடம் நேரம் தவறி இருக்கிறதுனால அந்த நேரத்தை சரிபடுத்தி கொண்டு உங்கள் ஜோதிடத்தை பாருங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி காட்டுதலும் உங்களுக்கு நல்ல ஒரு வழியும் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு நீங்கள் குலதெய்வம்னு பார்க்குற இடம் நாலாம் இடமாக இருக்கும் குழந்தைன்னு பார்க்குற இடம் ஆறாம் இடம் எதிரி கடன் நோய் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு இருக்கும் இப்படி லக்னம் மாறும்போது அனைத்துமே மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துன்பங்களுக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்குமான நிஜமே கிடைக்காது அந்த நேரம் சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடர்களையும் ஜோதிடத்தையும் குறை சொல்லலை அந்த நேரத்தை சரியாக கணித்தால் மட்டுமே உங்களுக்கு ஜோதிடம் படித்தமாகும் இல்லைனா வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதையும் கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது நமக்கு நல்லது நடக்குங்கிற நேரத்தில் ஒரு கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்கும் எந்த வழியிலிருந்து இன்பம் துன்பம் எந்த திசையிலிருந்து என்ன நடக்குங்கிறதையும் கண்டறிய இயலாது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய லக்கணத்தை சரி பண்ணிவிட்டு உங்கள் பெயரை வைத்தோ இல்லை அந்த நேரத்தை கணக்கிட்டோ அந்த லக்கணத்தை சரி பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த முறையில் தான் என்னால் முடிஞ்ச மக்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லக்கணம் ஒரு ஒரு இது பின்னாடி வந்துடும் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக லக்கணம் இப்போ ஒரு லக்கணம் மேஷ லக்கணம்னு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மீனந்தான் விடும் மீனோன்னு இருக்கிறவங்களுக்கு கும்பம் விடும் கும்போன்னு இருக்கிறவங்களுக்கு மகரம் வரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடும் ஏன்னா பூமி வேகமாக சுற்றியும் போது சூரியன் மெதுவாக தான் வருது மேஷத்தில் அதாவது மேஷத்தில் சூரியன் உச்சம்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் ஆனால் இன்னைக்கு சித்திரையில் இன்னைக்கு சூரியன் உச்சமாக தானா இல்லை பதினஞ்சு தேதிக்கு மேலே வைகாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் நம்ம சூரியனுடைய அதீத வெப்பத்தை பார்த்தோம் இது நடந்து நடந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கும் உண்மை அதனால் மக்கள் இதை உணர்ந்தால் மட்டும்தான் தங்களை பாதுகாக்க இயலும் மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள இயலும் தங்களை மாற்றிக்கொண்டால் மட்டுமே இது மாறும் இல்லை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு இதிகாசங்கள் எல்லாமே இப்போ ஒரு எந்த ஒரு விஷயமும் மக்களின் நலனுக்காக கொண்டு வந்தது இன்றைக்கி அனைத்தும் வியாபார நோக்கமாக போனதுனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நன்மை தீமை கண்டறிந்து அதன் மூலமாக நமக்கு என்ன நல்லது கிடைக்கும் எந்த கெடுதல் வந்து அதை எப்படி தடை பண்ணணுங்கிறது இந்த நேரத்தின் அடிப்படையிலே தான் இருக்குது ஏன்னா காலம் கண் போன்றது கடமை கண் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க அதனால காலம் கண் மாதிரி நம்ம கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தா எப்படி தாங்க மாட்டோமோ அது மாதிரி நேரம் ஒரு நிமிடம் தவறினாலும் நம்மளுடைய வாழ்க்கை பயங்கரமாக மாறிடும் அதனால் அந்த நேரங்கிறதுக்கு லக்கணம் அப்படியே மாறி வருது அதை சரிப்படுத்திக்க இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் தடையாகவே நிற்கும் வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் நன்றி இதுவரை நீங்கள் பார்த்த எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க